இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தி ஸ்டாப்பிங் பை வேர்ட்ஸ் ஆன் அ ஸ்னோ ஈவினிங், ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுனது. இது வந்து லைன் பை லைன் சம்மரி ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்க போகிறோம், அப்புறம் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம், அப்புறம் போயட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ போயட்டை வந்து யாருன்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட். இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பீரியட் பார்த்தோன்னா 1874 to 1968. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து நேஷனாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்கலாம், ரொம்ப ஹை சான்ஸ் இருக்குது, அமெரிக்கன். அப்புறம் இந்த போயமை யார் எழுதுனது, ராபர்ட் ஃப்ராஸ்ட், அது கேட்கலாம். அப்புறம் அவரை பற்றி ஸ்பெஷலாக ஏதாவது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாருக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் யார் வந்து 4 புலிட்சர் ப்ரைஸஸ் வந்து ஜெயிச்சிருந்தா அப்படின்னு கூட கேட்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக கேட்கணும்னா, சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரே அப்படி கேட்டுருவாங்க, ஒன் ரெண்டு கொஸ்டின் மட்டும் டஃப்பாக இருக்கும், ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக ஒன் ரெண்டு கொஸ்டின் மட்டும் அப்படி இருக்க தான் செய்யுது. ஸோ 14 points, 15 points தான் இருக்கும்போது அது ஏன் நான் வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை. ஓகேங்களா? 1874 to 1968 எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தோன்னா, 26 March 1874 ஜான் ஆஃப் கென்னடி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருந்திருக்கார் அவரோட இனாக்ரேஷனில். அதே சமயத்தில்னா ஒரு அன்அஃபிஷியல் போய்டிக் லாரட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்திருக்காரு. அவரோட ஃபேமஸான ஒர்க்லாம் பார்த்தோன்னா, த ரோட் நாட் டேக்கன், த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், த மெண்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். சில டைம் வந்து அந்த இதை கொடுக்காம இந்த போயமை கொடுத்து யார் எழுதுன்னு கேட்காம இதெல்லாம் கொடுக்கலாம், மெயின்டிங் வான் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். இவர் லைன்ஸ்லாம் பார்த்தாவே ஒரு நேச்சுரலாக இருக்கும், நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோட் நாட் டேக்கன் மட்டும் கொஞ்சம் எந்த ரோடு எடுக்கிறதுங்கிறது கன்ஃபியூஷனாக இருப்பார், அதை போயிட்டா அவர் தான் இல்லை வேறு ஏதாவது ஆகணுமா அப்படிங்கிறது தான் ரோட் நாட் டேக்கனை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். வெஸ்ட் ரன்னிங் புக், மெயின்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்ததுனாவே ப்ரூக் அப்படின்னு வந்ததுனாவே, ஆப்பிள் பிக்கிங் அப்படின்னு வந்ததுனா ஆட்டோமேட்டிக்காக ராபர்ட் ஃப்ராஸ்ட்னா நமக்கு தெரியும். ரோட் நாட் டேக்கன் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஃபேமஸ் போயம். சரி, இப்போ இது ஃபுல்லாக பார்த்தாச்சா, என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், நேஷ்னாலிட்டி, அப்புறம் இயர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதை கூட கேட்கறதுக்கு ரேராக வந்து இதை கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு லாஸ்ட்டாக முடியும். அது வந்து என்ன பண்ணியிருந்திருப்பார்னா, ஜவஹர்லால் நேரு லாஸ்ட்டு அவரோட டெஸ்கில் வந்து என்னென்னா, ரெண்டு லைன்ஸை வந்து அவர் எழுதி வச்சுருந்துருப்பார். ஏன்னா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, அது வந்து செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த ரெண்டு லைன் வந்து எழுதி வச்சுருந்துருப்பார். சரி, வாங்க அடுத்தது போகலாம். மீனிங்ஸ் வந்து என்னென்னா, குயர் ஸ்ட்ரேஞ்ச், குயர்னா என்ன மீனிங்னா ஸ்ட்ரேஞ்ச். அப்புறம் வுட்ஸ்னால் வந்து நமக்கு தெரியும், ஆர்னஸ்னால் என்னென்னா அந்த கேரேஜுக்கும் ஆசை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதுதான் ஸ்டாப்ஸ் ஃபிட்டிங்ஸ் தான் என்னென்னு சொல்கிறதானா ஆர்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ரோசன்னா நமக்கு தெரியும், ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிறது தான் ஃப்ரோசன்றாங்க. ஸ்வீப்னா என்னென்னா, இது வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி. ஒரு டவுனினா அந்த ஃப்ளேக்ஸ் வந்து எப்படி ஃபால் ஆகுதுன்னா, அப்படி ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்து ஃபால் ஆகுது, அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஃப்ளேக்ஸ்னால் ஸ்னோவி ஃப்ளேக்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ டவுனி ஃப்ளேக்ஸ் அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன்ஸை கொடுத்துட்டு, யார் வந்து இந்த போயம்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். புக் பேக் க்வெஸ்சனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மேக்ஸிமம் இது கேட்கறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இவெல்லாம் சீ மீ ஸ்டாப்பிங் ஏ டு வாட்ச் இஸ் வேர்ட்ஸ் ஃபில் அப் விட்ஸ் நோ அப்படின்னு கேட்குறாங்க. ஹூம் டஸ் ஈ ரெஃபர் டு, இங்கே ஈங்கிறது என்ன, யார் ரெஃபர் பண்ணதுன்னா, இந்த இந்த போயம் சம்மரி பார்த்துருந்தா தெரியும், ஈங்கிறது எதை ரெஃபர் பண்ணுனா அந்த வுட்ஸோட ஓனர் தான் வந்து ஈன்னு வந்து ரெஃபர் பண்ணுது. ஐடென்டிஃபை த சீசன் இந்த சீசன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஸ்னோ வின்டர் சீசன். மை லிட்டில் ஆஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஸோ குயர் நியர்ங்கிற ரைமிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. யார் வந்து இதில் வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் போயட். வாய் ஷுட் த ஆஸ் திங்க் இட் குயர்ஸ், ஏன் வந்து ஆஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸே இல்லாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கோமே, ஏன் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக அது ஃபீல் பண்ணுது. குயர்னா என்ன மீனிங், ஸ்ட்ரேஞ்ச். இட் கிவ்ஸ் அஸ் ஆனஸ்ட் பெல்ஸ் ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் அப்படின்னு கேட்குது. ஹூம் டஸ் ஈ ரெஃபர் டு இன் திஸ் லைன்ஸ், ஸோ ஈங்கிறது யார் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து பர்சனிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்தோன்னா, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பர்சனிஃபிகேஷன். ஓகே, பர்சனிஃபிகேஷன் ஈங்கிறது வந்து என்னென்னா அந்த ஆசை தான் குறிக்குது, ஒரு ஈ ஆசை வந்து ஒரு மேனாக வந்து பர்சனிஃபை பண்ணியிருக்காரு போயட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்காரு.
ஆனால் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காருனா ஈன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பர்சனிஃபை பண்ணியிருக்காரு. இங்கேயே கேட்குறாங்க, ஊம் டஸ் ஈ ரெஃபர் டு இன் திஸ் லைன்ஸ், யார்னா ஆஸ் தான் ரெஃபர் பண்ணுது. வை டஸ் ஈ கிவ்ஸ் இஸ் ஆனஸ்ட் பெல்ஸ் ஷேக், ஏன் அது வந்து அந்த ஷேக் வந்து கொடுக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேஞ்சாக இருக்குது, இங்கே ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கா அப்படிங்கிறது கேட்கறதுக்காக வந்து ஒரு ஷேக் கொடுக்குது. அவுட் டஸ் த ஆஸ் கம்யூனிகேட் வித் போயர் அப்படின்னு கேட்குறாங்க. அவுட் டஸ் த ஆஸ் கம்யூனிகேட் வித் போயர், அந்த அந்த ஆனஸை யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஷேக் பண்ணுறதுனால அது வந்து அதை யூஸ் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுது. ஓகேங்களா, இந்த த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். ஸோ ஸ்டேட் ஃபார்வர்ட் கொஸ்டின், அவ்வளோ அதை வுட்ஸ்ன்னு கேட்குறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஐங்கிறது யார் ரெஃபர் பண்ணுறது, ராபர்ட் ஃப்ராஸ்டை வந்து மென்ஷன் பண்ணுது. வாட் ஆர் த ப்ராமிசஸ் த ஸ்பீக்கர்ஸ் டாக்கிங் அபவுட் அப்படின்னா ஒரு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் வந்து அந்த ப்ராமிசஸ் தான் வந்து ஸ்பீக்கர் வந்து சொல்கிறாரு. அண்ட் மைண்ட்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இது வந்து என்னென்னா ரிப்பிட்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எம்பசைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ட்வைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. மைண்ட்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா என்னென்னா ஒரு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் வந்து சாவதுக்கு முன்னாடி என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சாகணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இங்கே வந்து ஸ்லீப் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்லீப் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா டெத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. மைண்ட்ஸ் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னு சொல்லலாம்னா மெட்டஃபர்ன்னு சொல்லலாம். மெட்டஃபர்ன் சொல்லலாம், இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ மெட்டஃபர்ஸ்லாம் நிறைய டைப் இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதுவே ஒரு மெட்டஃபராக நம்ம கருதலாம். ஓகேங்களா, அதே சமயத்தில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணது என்னென்னு சொல்லணும்னா ரிப்பிட்டிஷன். இந்த மாதிரி லைன் ரிப்பீட் ஆகிறது பேர் என்னென்னா ரிப்பிட்டிஷன். ஸோ என்னென்ன பார்த்தோம், ரிப்பிட்டிஷன் பார்த்தோம். மெயினாக அது அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிப்பிட்டிஷன், இமேஜரினா என்னென்னா ஒரு கான்செப்டை வந்து என்னென்னா நம்ம சென்ஸ் ஆஃப் சைடு சென்ஸை நம்ம சென்சஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா அது பேர் என்னென்னா இமேஜரி அப்படின்னு சொல்ல அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உச்சுவை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லவ்லியாக இருக்குது, டார்க்காக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது வந்து அந்த அது அந்த சிச்சுவேஷன் கொண்டு போகிறாரு. எப்படி அவர் யூஸ் பண்ணுறாருன்னா நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் சைடை யூஸ் பண்ணி அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண வைக்கிறாரு, அது வந்து இமேஜரி. ஓகேங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. அலிட்ரேஷன் என்னது, அலிட்ரேஷன் என்னன்னா அதாவது சில வாட்ச்லாம் வந்து லைன்லாம் வந்து ஒரே மாதிரி வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகும், வாட்ச் வுட்ஸ். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் இருக்கும், வாட்ச் வுட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா என்னென்னு சொல்லுவோம்னா அலிட்டட் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. அதே வந்து அது வந்து வவ்வலாக இருந்ததுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோன்னா அலிட்ரேஷன். அப்புறம் அது பேர் பார்ப்போம் அடுத்ததில், அது பேர் அல்யூஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அலிட்டர்னா என்னென்னா நான் வவல் வேர்ட்ஸ் வந்து அந்த அந்த இது அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து என்னென்னா ஒரே மாதிரி இருக்கணும். அது ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு அதை வந்து சேமாக இருக்கணும், அந்த ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கணும், வாட்ச் வேர்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் என்ன சொல்லணும்னா அல்ட்ரேஷன் சொல்லணும். இங்கே பர்சனிஃபை என்ன பண்ணியிருந்தாரு, ஆசை வந்து பர்சனிஃபை பண்ணியிருந்திருப்பாரு. ரிப்பிட்டிஷன் வந்து என்னென்னா வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்திருக்கும். ஓகேங்களா, வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும், மைண்ட்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைண்ட்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு பார்த்துருப்போம். இமேஜரிங்கிறது என்னென்னா அந்த வுட்ஸ், வுட்ஸை தான் வந்து என்னென்னா சென்ஸ் ஆஃப் சைடு யூஸ் பண்ணி அது வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்துருப்பார். ஓகேங்களா, ஸோ மைல்ஸ் வந்து எதோட கம்பேர் பண்ணுன்னு சொன்னேன், இந்த இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, எது லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட. ஸ்லீப் வந்து என்ன டெத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மெட்டஃபர் தான் அது. ஓகேங்களா, ஸோ அதோட முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஏதோ மூணு நாலு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். குரூப் டூவில் படிக்கும்போது இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ், இதில் தப்பே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ சம்மரி வந்து கீழே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா.